இந்த வீடியோல பாட்காஸ்ட் மூலமா எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கற பேசிக்கான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம ரீசன்ட்டா ஒரு பாட்காஸ்ட்ல பெரிய ஆளு அதாவது இந்தியால ஐஆர் இன்ஃபான் சொல்லுவாங்க சோ இது என்ன அப்படிங்க கேட்டினா ரேடியோல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஷோ பெஸ்ட் ஆர்ஜே பெஸ்ட் லிங்க்ஸ் இப்படி சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களுக்கு வந்து அவார்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஜட்ஜா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாட்காஸ்ட்ல என்ன ஸ்ட்ரீம்ல என்ன லாங்குவேஜ்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் இதையும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் அதாவது அங்கீகாரம்னா நீங்க தான் கொடுக்குறீங்க நிறைய பாட்காஸ்டை உருவாக்கியிருக்கோம் பட் ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதை சொல்லலாம் தான் இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க பேர் வந்து அக்கர்ணா ஆர்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க அண்ணா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ரேடியோ குரு அண்ணா ஜஸ்ட் நவ் ஐ ஃபினிஷ்ட் அட்டெண்டிங் ஆன்லைன் ரேடியோ கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஐ நியூ மோஸ்ட் ஆஃப் இட் பிஃபோர் இட் செல்ஃப் சின்ஸ் ஐ வாட்ச் ஆல் யுவர் வீடியோஸ் ரெகுலர்லி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு போட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இது பார்க்கும்போது அவங்க இப்போ தான் பே பண்ணி ஒரு ஆன்லைன் கோர்ஸில் படிச்சுட்டு வந்துருக்கிறாங்களாம் பட் அந்த ஆன்லைன் கோர்ஸில் அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு போல் ஸோ அதுதான் வந்து அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாச்சு ஸோ கரெக்டான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான கமெண்ட் மூலமாக தான் தேங்க்யூ கர்ணா சீக்கிரமே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ஜே பாட்காஸ்டர் அண்ட் லைஃப்பில் என்னென்ன வரணுமோ எல்லாமே நீங்கள் வருவீங்க அப்படின்றத ஒரு ஆல் த பெஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம் பிட்வீன் முக்கியமான விஷயம் நம்மளும் வந்து பேக் டு ரேடியோ அதை நான் வந்து இந்த வீடியோவில் செப்பரேட்டாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த பாட்காஸ்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது பாட்காஸ்டில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்து நல்ல குவாலிட்டியாக வந்து நீங்கள் பண்ணி போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இந்த கூகுள் பாட்காஸ்ட்லையோ இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டிஃபையோ அப்படியே லைட்டாக டாப்பில் உதவிச்சுக்கோங்களேன் ஸோ ஸ்பான்சர்ஸ் எடுத்திருப்பாங்க ஒருவேளை ஸ்பாட்டிஃபையோ ஒரு ஸ்பான்சர் எடுத்து இது நல்ல பிளேயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெவன்யூ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ்னால கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் உங்கள் வாய்ஸில் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம் இன்னும் இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாட்காஸ்ட்டை கேட்கக்கூடிய ஒரு லிசனரோ இல்லை உங்கள் பாட்காஸ்ட்டை கேட்கக்கூடிய ஒரு மிஸ்டர்ஸ் மோனோ ஆஹா உங்கள் பாட்காஸ்ட் நல்லா இருக்குது நம்ம ரிலேட்டடாக வேறு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியாவில் உங்கள் பாட்காஸ்டில் அவங்களுடைய விளம்பரத்தை போகணுன்னு ஆசைப்படுவாங்க அன்டில் அன்லஸ் அது நல்ல கண்டென்ட்டாக நிறைய பேரால் கேட்கப்படும் பட்சத்துக்கு ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்குது அண்ட் குக்கு எஃப்எம்ல ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான மெயின் பாக்ஸில் இருக்குது ஸோ அதை வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து பாட்காஸ்ட் பற்றின ஒரு கூகுள் ஷீட்டை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லாம் வந்து பாட்காஸ்ட் பண்ண முடியும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உங்கள் வீட்டில் ஹோம் செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீடெயில்ஸ் கேட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கூகுள் ஷீட் முக்கியமாக என்னென்னா இந்த வீடியோக்கு கீழே நான் போடுறேன் இந்த வீடியோக்கு கீழே வர கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஜென்ரலான விஷயங்கள் தான் இருக்கும் ஸோ அதை இப்போ நான் சொல்ல போகிறேன் யார் என்ன மேட்டர் அப்படின்றது போட்டிருக்கா அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ ஏற்கனவே நான் சின்ன இன்டர்வா கொடுத்துருந்தேன் பேர்லேருந்து வீட்டிலேருந்து எப்படி எனக்கு இந்த டீடெயில் கிடைக்குது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே போய் நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே போய் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவசியம் கிடையாது ஸோ பாட்காஸ்ட் டேலண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஷீட் அது ஃபஸ்ட்டு உங்கள் பேர் போட்டுக்கோங்க அடுத்து உங்கள் ஜென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் தெரியவா கொடுங்க லொக்கேஷன் போட்டு சிட்டி போட்டுருக்காங்க சிட்டியை டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்கள் வாட்ஸ் யுவர் கோர் டேலண்ட் உங்களுடைய அடிப்படையான டேலண்ட் என்ன அந்த டேலண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட பாக்ஸஸ் வருது அதில் ஹோஸ்டிங் ஆடியோ வீடியோ சோர்ஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டாக இருந்தால் நீங்கள் ஆடியோ வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலான்னு கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் ஆடியோ அது வீடியோ சோர்ஸ் இந்த ப்ரொடியூசருக்கும் கண்டென்ட் ப்ரொடியூசருக்கும் எக்ஸிக்யூட் ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கும் பல இடங்களில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாமே பண்ணிடுவார் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகேவா ஸோ அதில் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ரொடியூசர் கண்டென்ட்லாம் விஜயை கூட எடுத்துகிட்டு வந்துருவாங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பெஸ்ட் டைட்டில் இதுக்கு என்ன வைக்கலாம் ஸோ தமிழில் யார் யார் ஃபோட்டோ வைக்கலாம் எப்படி பார்க்குறவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் யூடியூப் இண்டஸ்ட்ரியில் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆடியோ பிளாட்ஃபார்மில் இருக்கீங்கன்னா இந்த கண்டென்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் இந்த கண்டென்ட்டில் இது நல்லா டாப்பாக இருக்குது இந்த கண்டென்ட் எது இந்த ஹூக் மேட்டர் இருக்குது ஹூக் மேட்டர்னா ஒரு பாட்டலில் இருக்கக்கூடிய ரொம்ப கேட்சியான வேர்டு ஃபைவ் கலாச்சி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுன்னா அந்த வேர்டு தான் நான் ஹூக் இருக்கும் ஸோ அதுதான் ஹூக் வேர்டு அதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே தேடலாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் ஃபார் ஆடியோ வீடியோ ஸோ ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரியுமா ஸோ கண்டென்ட் எழுதி தர தெரியுமா பேச வராது நல்லா ஹோஸ்ட் பண்ண தெரியாது ஆனால் நான் பாட்காஸ்ட்டுக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாச்சும்லையோ நான் சம்பாதிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிச்சினாலே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவருக்கோ இல்லை ஏற்கனவே துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் ஒவ்வொரு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி
பத்தி. நெக்ஸ்ட் சவுண்ட் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். சவுண்ட் இன்ஜினியர் வேற சவுண்ட் டிசைனர். சவுண்ட் இன்ஜினியர்னா ஒரு ஏற்கனவே ஒரு ஆடியோ இருக்குது, அதுக்கு ஒரு இன்ஜினியரிங் பண்ணி கொடுக்குறாங்க. சவுண்ட் டிசைனர் அப்படின்னா திடீர்னு எனக்கு இப்போ புறா படம் சத்தம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்க எடுத்து தரலாம், அதை வந்து மிக்ஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணி தரலாம். அது மட்டும் இல்ல, வீட்டில் ஒரிஜினலாவே ஒரு புறா சவுண்ட் வேணும் அப்படின்னா புறா வாண்டடா படத்தை விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்ட் கொடுக்கும். இதுதான் வந்து சவுண்ட் டிசைன் சொல்லுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா ஆஸ்கார் வாங்கக்கூடிய ரசூல் குட்டி அவருடைய இன்டர்வியூஸ் அவருடைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கிராஃபிக் டிசைனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோகிராஃபி அண்ட் எடிட்டிங் வீடியோஸ். ஸோ அப்கோர்ஸ் இந்த மாதிரி ஷூட் பண்ணி தரது அண்ட் வீடியோவை நல்ல ப்ராப்பர் எடிட் பண்ணி, இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, பாட்காஸ்ட் இன்னைக்கு வந்து அதிகபட்சமா ஏர்ன் பண்ணல, இன்னைக்கு பீப்புள் ஸ்டார்டட் ஏர்னிங் தான். பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சமத்தியம் கிடைக்குது. அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெருசாக முன்னாடி உங்களுக்கான ஒரு ஃபேமிலிஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் யூடியூப்ல நீங்கள் எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்கோம். யூடியூப் வந்து ஜியோக்கு முன்னாடியே படம் கொடுத்துட்டு இருந்துச்சு, நீங்கள் எல்லோரும் யூடியூப் வந்துட்டு இருக்கோம். பட் கரெக்டாக ஒரு விஷயத்தை நம்ம கேட்ச் பண்ண முடியல, க்ரௌட் ஆயிடுச்சு, சோலோ வர்சஸ் கார்பரேட் கேட்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சத்தில் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயம் முன்னாடி அதாவது அட்வான்ஸாக கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா ஃபியூச்சர் நம்ம இதை நோக்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ஹிந்தி அதர்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதரை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எடுத்து போடுங்க, ஹிந்தி தெரிஞ்சால் அடிஷ்னலாக அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னா ஹிந்தி மட்டும் கிளிக் பண்ணுங்கள், தமிழ் மட்டும் தான் தெரியும்னா அதர்ஸில் போட்டு தமிழ் போடுங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு டூ யூ ஹேவ் அ ஓன் ப்ரோ லெவல் செட்டப், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோ லெவல் செட்டப் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரூம்லேருந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸ் கேட்குது, எவ்வளோ வந்து ஒரு எக்கோ அடிக்குது, ஏன்னா இது காலியான ரூமு, கொஞ்சம் கிளியர் பண்ணுறது இந்த பீரோவில் நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் லேப்டாப்பு அப்புறம் கொஞ்சம் புக்கு இந்த சைடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயும் வந்து இது பயங்கரமாக எக்கோ அடிக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ப்ரோ லெவல் செட்டப், ஒரு சவுண்ட் அக்வாஸ்டிக் போட்டிருக்கீங்களா, ப்ராப்பரான மைக்கு, மைக் பற்றின உங்களுக்கு டீட்டெயில் தெரியல, சவுண்ட் அக்வாஸ்டிக் பற்றி டீட்டெயில் தெரியலனா அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்கு போய் பாருங்கள். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டை செஞ்சு என்ன மைக்கு, என்ன மைக்னா எப்படி இருக்கணும், என்ன டீட்டெயில்ஸ் நான் எந்த மைக் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதில் உங்களுக்காக லிங்க் போட்டிருக்கேன், அங்கே போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ ப்ராப்பரான ப்ரோ லெவல்ஸ் வாய்ஸ் ஓவர் ஸ்டுடியோ குவாலிட்டி அண்ட் செட்டப் எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கா, இல்லை ஸ்டுடியோ வீடியோ கிராஃபிக்ஸ் அதாவது அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆடா ப்ரோ அதெல்லாம் சொல்லுவாங்கலாம் காட்டுறாங்க. ஸோ அந்த இதை வச்சுக்கலாம் கேட்குறீங்களா, நாட் அப்ளிகபிள் ஃபார் ரைட்டர்ஸ் அப்படின்னு தெரிய போட்டுருக்கேன். டோன்ட் ஐ நோ ஐ டோன்ட் ஹேவ் ப்ரோ லெவல் செட்டப், என் ப்ரோ லெவல் செட்டப்லாம் கிடையாது, நான் அவ்வளோ ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ஃபோனில் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு பணம் வேணாம் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஏர்னிங்காக ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி ஒரு சின்ன லெவல் செட்டப் இப்போதைக்கு ரெடி பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி நாய்ஸ் எக்கோ இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம், கூகுள் டிரைவ் லிங்க் யூஆர்எல் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கோம். டிரைவில் மட்டும்தான் கேட்குறாங்க, இது எதுக்காகனா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கிறேன், வீ ட்ரான்ஸ்ஃபரு பெரிசபிள் லிங்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகுது. இப்போ வீ ட்ரான்ஸ்ஃபர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் வந்து மிர்ச்சிக்கு அப்ளை போடும்போது பார்த்துட்டாங்களா பார்க்கல, எதுனால எக்ஸ்பயர் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீ ட்ரான்ஸ்ஃபர் லிங்கை போடாதீங்க, சீக்கிரமாக அழியக்கூடிய ஏகப்பட்ட ஸ்மாஷ் அப்புறம் வந்து மேகா அப்படின்னு சொல்லிட்டு பல பல ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அந்த மாதிரி இதில் கொடுத்தீங்கன்னா சர்டன் டைமில் அது எக்ஸ்பீரி ஆகிடும். ஆனால் கூகுள் டிரைவில் போட்டு நீங்கள் அந்த லிங்கை ஷேர் பண்ணி ஆக்சஸ் கொடுக்கணும். முக்கியமாக கூகுள் டிரைவில் போட கூட பார்த்தது ஆக்சஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எப்போனாலும் இதே ரொம்ப ஓப்பன் பண்ணி பார்த்து வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ டைம் செஞ்சு மறந்துடாமல் கூகுள் டிரைவில் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா, இல்லை வேறு லிங்கில் எப்பயுமே இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். Are you allowed to take up freelance work by your current company employer? கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய இடத்துல இருக்கும், அந்த கம்பெனிக்காக மட்டும் தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். பல நாள் பல கிரெடிட் இருந்தாலே ஏகப்பட்ட கம்பெனிஸ் விட்டு மாறி மாதிரி போவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் எஸ் ஆன் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனி அதர் டீல்ஸ் உட் லைக் டு ப்ரோ, உங்களை பற்றி நீங்கள் இதில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நம்ம பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பல டீல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக தெரிவிக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்றத கீழே ஒரு ரெண்டு மூணு வரையில் நம்ம ஃபீஸ் ரொம்ப கெஞ்சாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு இதை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான் அந்த டீல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனிருதா பாவ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லிங்க்டின்ல இருக்காரு, நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்காரு,
ஸோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இவர் வந்து அடிக்கடி இந்த பாட்காஸ்டை பற்றி போட்டுக்கிட்டே இருப்பார். பாட்காஸ்ட் இப்போ எப்படி இந்தியாவில் இருக்குது, பாட்காஸ்ட் வந்து எப்படி சம்பாதிக்க போகுது, இப்படிங்கிற சில சில விஷயங்களை போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒட்டத்தில் ஹையரிங் ஃபார் பாட்காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பல பேர் பாட்காஸ்ட் பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டுருக்கீங்க. கண்ணு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுங்க, தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? முக்கியமாக அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா யாருமே உங்களை எடுக்க மாட்டாங்க. இந்த ஆடியோவை எப்படி கிளாரிட்டியாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அதுதான் வீடியோ முடிஞ்சு. அந்த கூகுள் ஷீட்டை கீழே போடுறேன். உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆச்சு தான். ஓகேவா? தேங்க்யூ.